எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவிலின் தமிழ் சேனலில் சிவில் கான்செப்ட்ஸ் எல்லாமே தமிழில் டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு எவ்வளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சிவில் சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பேக் சிமெண்ட் அப்படிங்கிறது 50 கிலோகிராம் தான் இருக்கும். அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, எந்த கிரேடாக இருந்தாலும் சரி, ஒரு பேக் சிமெண்ட் அப்படின்னா அதோட வெயிட்டை வந்து 50 கிலோகிராம் தான் இருக்கும். அப்புறம் டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட் அப்படிங்கிறது 1440 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் தான். இதுவும் காமனான வேல்யூ தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தண்ணியோட அளவு எதை வச்சு டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, சிமெண்ட்டோட அளவை வச்சு தான் டிசைட் பண்ணுறோம். அது ஏன்னா சிமெண்ட் மட்டும்தான் தண்ணியை கலக்கும் போது பைண்டிங் ப்ராப்பர்ட்டிக்கு மாறும். பேஸ்ட் மாதிரி மாதிரி அக்ரிகேட்ஸ் எல்லாமே பைண்ட் பண்ண வைக்கும். ஸோ அதிகபட்சமாக வாட்டரோட அளவு எதை வச்சு தீர்மானிக்கப்படும் அப்படின்னா, சிமெண்ட்டோட அளவு வச்சு தான் தீர்மானிக்கப்படும். ஸோ இது ரெண்டுக்கும் இன் பிட்வீன் இருக்கிற ரேஷியோ தான் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரேஷியோவானது 0.42 0.60 வரைக்கும் எடுத்துக்கலாம். இது IS 456 Table 5 டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் IS 456 Table 5. இது எதுக்காக பண்ணால், அதிகபட்ச வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவை நம்ம எப்படி சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டரோட சாரி கான்கிரீட்டோட கிரேடு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இருக்குது. எந்த எக்ஸ்போஷரில் கான்கிரீட்டை போடுறோம் அப்படிங்கிறது இந்த லைனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா எந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகபட்சமாக எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த லைனில் இருக்குது. ஸோ இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ M20 grade கான்கிரீட்டை மைல்டு எக்ஸ்போஷர் இருக்கிற கண்டிஷனில் நம்ம போட்டுக்கலாம். அதாவது மைல்டு எக்ஸ்போஷர் தான் எந்த இடத்துல நம்ம போடுறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. இந்த மைல்டு, மாடரேட், சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது. ஸோ M20 grade கான்கிரீட்டை மைல்டு எக்ஸ்போஷரில் போடும்போது அதோட அதிகபட்ச வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவானது 0.55 தான் இருக்கணும். ஓகேங்களா. அதே அதான் எக்ஸாம்பிளுக்கு M40 grade கான்கிரீட்டை எக்ஸ்ட்ரீம் கேஸில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட எக்ஸ்போசர் எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி போடும்போது உங்களோட அதிகபட்ச வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவானது 0.40 மேலே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு எப்படி தோராயமாக எவ்வளோ தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ நான் எடுத்துக்கிட்டது வந்து 0.50 அப்படிங்கிற ரேஷியோ. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் ஆவரேஜாக 0.50 நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு பேக் சிமெண்ட்டுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அப்படிங்கிறத எப்படி கல்குலேட் பண்ணணும்னா, ஒரு பேக் சிமெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணியானது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இன்ட்டு ஒரு பேக் சிமெண்ட்டோட வெயிட் அப்படி போட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், 0.50 நான் எடுத்துக்கிட்ட வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, 50 கிலோகிராம் அப்படிங்கிறது ஒரு பேக் சிமெண்ட்டோட வெயிட்டு. ஸோ ரெண்டையும் நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் எவ்வளோ தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிறது. ஸோ 25 கிலோகிராம் அல்லது 25 லிட்டர். ஸோ ஒரு பேக் சிமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி கலவை கலக்குறீங்க அல்லது கான்கிரீட்டில் போடுறீங்க அப்படின்னா அந்த அதுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணியானது 25 லிட்டராக தான் இருக்கணும். சரிங்களா. ஸோ இதுவே 50 பேக்கு தேவைப்படக்கூடிய தண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 25 × 50, அதாவது ஒரு பேக்கு 25 லிட்டர். அப்போ 50 பேக்கு 1250 லிட்டர் தண்ணி தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுங்கிறத தோராயமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபீல்டில் கலக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.